சோஃபியா மட்டும் இல்லை, வெளிப்படையாகவே இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பாஜக ஒழிகன், ஆனால் எல்லாரையும் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. பாஸ்போர்ட்டை யாருக்கு தெரியுமா முடக்கணும்? கிரிமினலுக்கு தான் முடக்கணும். அதுவும் தமிழ்நாட்டில் சுத்தமாக பாஜகவில் வரவே முடியாது நான் நினைக்கிறேன். அரசு வார்த்தைங்க நம்ம பை பண்ணோம், ஏன்னா நம்ம தானே அவங்கள தேர்ந்தெடுக்க, நம்ம தான் ஓட்டு போடுறோம், நம்ம தான் அவங்க தான் நமக்கு பை பண்ணோம், நம்ம அவங்களுக்கு பயப்படவே கூடாது. ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் எம்எல்ஏவாக இருக்கிறவன் அவ்வளோ சம்பாதிச்சுட்டு போகிறான், கோடி கோடியாக பணம் இருக்குது அவங்ககிட்ட, ஏன் அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறது? ஏன் விஜயமல்லையாவை போய் கூட்டு வர சொல்லலாம் மோடியா? ஹாய் தமிழ்நாடு வியூவர்ஸ், நான் தான் கருள். இப்போ பார்த்தீங்கன்னா சோஃபியா கைது செய்யப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டும் முடக்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பாஜக தலைவரான நம்ம தமிழிசையை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது தப்பா சரியா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் வாங்க. அது வந்து ரொம்ப முற்றிலும் ஒரு தவறானது ஒன்று, ஏன்னா கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது. அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா மட்டும் இல்லை, வெளிப்படையாகவே இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பாஜக ஒழிகன், ஆனால் எல்லாரையும் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உடனே அவங்களோட பாஸ்போர்ட்லாம் திருப்பி கொடுணும், இது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. அது தவறு தான், ஏன் பேசக்கூடாது, பிஜேபி பேசக்கூடாதா? அதாவதுங்க இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்க கருத்து சொல்கிறதுக்கு எல்லாத்தையுமே உரிமை இருக்குது, அது நம்மளுடைய தனி சுதந்திரம். அப்படின்னும் போது அவங்க சொன்ன கருத்தை வந்து கருத்தை தான் சொல்லியிருக்காங்க, இதுக்காக வந்து இந்த மாதிரி ஜெயிலில் போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து நடக்கக்கூடாது, இனிமேல் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சோஃபியா விஷயம் பார்த்திங்கன்னா அது முற்றிலும் தவறான விஷயம் தான். இப்போ அவங்க பாஸ்போர்ட்லாம் மடங்குறது ரொம்ப தவறான விஷயம் தான். இப்போ மக்கள் எல்லாருமே இதில் கருத்து சொல்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையான ஒன்று தான். அந்த பொண்ணு மட்டும் இல்லை, யார் வேணால் கருத்து சொல்லலாம். அந்த பொண்ணு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரெஸ்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தப்புங்க, அது நம்ம கேட்க உரிமை நமக்கு இருக்குது, இது மனித உரிமை, அது எது வேணால் யார் வேணால் என்ன கேட்கலாம், ஆனால் கேட்க வேண்டிய இடம் அது தப்புன்றாங்க, அதுவும் தப்பு தான், ரொம்ப தப்புங்க. இப்போல்லாம் வந்து எதுவுமே கேட்க முடியாது, அப்படி வாயை திறந்தால ஜெயில் அரெஸ்ட்டு, அது எப்படி அப்போது ஜன வர்றாங்க? இன்னும் இது மாதிரி வளர்ந்துருந்தா போங்கண்டி கம்மியாகாது. இந்திய ஜனநாயக பிரகாரம் பார்த்தீங்கன்னா யார் வேண்டாலும் யார் மேலேயும் குறை சொல்லலாம், அந்த ரைட்ஸ் இருக்குது, அது யாராக இருந்தாலும் சரி அது சொல்லலாம். அது சொன்னதுக்காக ஒரு குற்றத்துக்காக பாஸ்போர்ட்டை முடக்கினது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து மோடி அரசோட அரசியலோட பின்பலத்து காரணங்களை கொண்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுனா ஜனநாயகம் வந்து என்றைக்குமே வாழாது. நம்மெல்லாம் காலங்காலமாக அடிமையாக தான் வாழணும். இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து முன்னுக்கு வெளியில் வர்றதுக்கு தான் பெரியார், மகாத்மா காந்தி, அண்ணாதுரை இவங்கெல்லாம் வந்து நமக்காக போராடினாங்க, இது பண்ணாங்க. இப்போ இது வந்து அரசியல் வந்து வந்து நாட்டுக்காக இவங்கெல்லாம் அரசியல் நடத்தலை. இனி இதை மாதிரிலாம் மக்கள்லாம் சும்மா கேள்வி கேட்க கூட பயப்படுவாங்க இல்லைங்களா? நிறைய பேர் இது மாதிரி வரணுங்க, அப்போ தான் தைரியம் வரும், அவங்க பயப்படுவாங்க. நமக்கு அரசு வார்த்தைங்க நம்ம பை பண்ணோம், ஏன்னா நம்ம தானே அவங்கள தேர்ந்தெடுக்க, நம்ம தான் ஓட்டு போடுறோம், நம்ம தான் அவங்க தான் நமக்கு பை பண்ணோம், நம்ம அவங்களுக்கு பயப்படவே கூடாது. அது அரெஸ்ட் பண்ணதை கூட விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுட்டாங்கண்ணா, எங்கேயுமே போக முடியாது மாதிரி. அந்த பொண்ணு கன்னடாவில் படிச்சுக்கிட்டு இருக்குது, இது எப்படி நான் பார்க்குறேன்? இது ரொம்ப தப்பு, அவங்க படிக்கிற அவங்க ஃப்யூச்சர் வந்து கிடையாதுங்களே. வைகோபால் சாமி சொல்லியிருக்காருல, அவங்க ஃப்யூச்சர் கிடையாது, அவங்க படிப்பு பாதிக்கப்படும், பாஸ்போர்ட்டை முடக்கிறது தப்பு. அந்த மாதிரிலாம் கிடையாது, அதாவது இப்போ அவங்களுடைய கருத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து பிஜேபி இது மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்க பேர் கெட்டு போகும். நார்மலாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும், இந்த மாதிரி அவங்க ஒரு அடக்குமுறையை கையாளும் போது தான் பிஜேபி பேரே கெட்டு போகும். இல்லை அது முற்றிலுமாக அவங்களுக்கு கெட்ட பேர் தான், இது அப்படியே விட்டுருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்கள தான் அது கெட்ட பேர் அவங்கள உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வளர்ச்சி அடையாது, அடுத்த டைம் கண்டிப்பாக பாஜகவில் வர முடியாது, அதுவும் தமிழ்நாட்டில் சுத்தமாக பாஜகவில் வரவே முடியாது நான் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் எம்எல்ஏவாக இருக்கிறவன் அவ்வளோ சம்பாதிச்சுட்டு போகிறான், கோடி கோடியாக பணம் இருக்குது அவங்ககிட்ட, ஏன் அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறது? இந்த இவங்க என்ன செஞ்சாங்க? நீ அவன் எதிர்த்து கோஷம்தான் விட்டாங்க, மற்றபடி எதுவும் வன்முறையில் ஈடுபடல. நீ வந்து இப்போ வான் பண்ணிவிட்டு விட்டுருக்கலாம், ஆனால் இந்த வந்து பாஸ்போர்ட்டை வந்து முடக்கிறது வந்து பாஸ்போர்ட்டை யாருக்கு தெரியுமா முடக்கணும்? கிரிமினலுக்கு தான் முடக்கணும். இப்போ விஜய் மல்லையா வந்து அரெஸ்ட் பண்ணி இதில் லண்டனில் இருக்காப்புல, ஏன் விஜயமல்லையாவை போய் கூட்டு வர சொல்லலாம் மோடியா? போய் கூட்டு வர சொல்லு. இப்போ இன்டர்போலில் வந்து நான் கேஸ் போடுறேன், அது போடுறேன்றாரு. இன்ன வரைக்கும் விஜயமல்லையாவை உன்னால் பிடிக்க முடிஞ்சதா? அப்புறம் இந்த சின்ன பொண்ணை, இந்த படிக்கிற பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.